எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு நிதீஷ் கிச்சன் இன்னைக்கு நிதீஷ் கிச்சன்ல வந்து நாங்க வந்து சாரி சவாலஞ்ச் அக்செப்ட் பண்ணிருக்கோம் அத்தை எப்பவுமே சாரி தான் கட்டிருப்பாங்க இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு வித்தியாசமா சாரி கட்டியிருக்கேன் கேமராமேன் தான் பட் ஆனா வந்து சாரி கட்டிருக்கேன் வந்து நான் வந்து கம்ஃபர்டபுள் தான் சாரியோட சமைக்கிறதுக்கு எப்பவுமே நிறைய செஞ்சிருக்கேன் அதனால பட் ஸ்டில் வந்து யூடியூப்ல நிறைய பேர் வந்து இது ஒரு சேலஞ்சா எல்லாத்துக்கும் பண்றதுனால நாங்களும் இதை பண்ணலாம் ஒரு பண்ணுக்குங்கிறதால பண்றோம் சோ இன்னைக்கு வந்து நம்ம மெனு வந்து என்னன்னா இன்னைக்கு வெண்டி மசாலா வெண்டி மசாலா ஆமா சப்பாத்திக்கு வெண்டி மசாலா நாங்க ஆல்ரெடி சப்பாத்தி மாவுல பிசைஞ்சு வச்சிட்டோம் மேத்தி பரோட்டா செஞ்சிட்டோம் அதுக்கு வந்து வெண்டி மசாலா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கறத அத சொல்லி கேட்கலாம் இதுக்கு நம்ம இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு கா கிலோ இருக்கும் வெண்டைக்காய் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி தக்காளி ஒரு மீடியம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகா ஒரு மூணு வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம் இது கூட வந்து தனியா பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனும் மிளகாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடியும் வச்சுருக்கோம் இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது இப்போ நம்ம வந்து இது தாளிச்சிடலாம் இல்ல நம்ம வந்து வெண்டைக்காயை கொஞ்சம் வதக்கிக்கலாம் கொஞ்சம் இதுக்கு நிறைய எண்ணெய் ஊத்திருக்கோம் முதல்ல கொஞ்சம் பாதி வந்து வெண்டைக்காயை வதக்கிடலாம் இப்போ வந்து வெண்டைக்காய் நம்ம வந்து பாதி வதங்கி இருக்கு இது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம இதை எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம தாளிக்கலாம் இதே பேன்ல நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கோம் இப்போ வந்து சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் போடலாம் அது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை அடுத்தது கருவேப்பிலையும் வெங்காயமும் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம் இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கூட இந்த மாதிரி இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வதக்கிடலாம் நம்ம தக்காளி இப்போ நம்ம நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் அதில் நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் பொடி தனியா பொடி மிளகா பொடி மிளகா பொடி வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் தான் இப்போ இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு உப்பு நீங்க வந்து கிரேவியா இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விடலாம் இது வந்து சரியா இருக்கும் நம்ம வச்சிருக்க வெண்டைக்காய்க்கு இது சரியா இருக்கும் இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சோடனே இதோட நம்ம வந்து வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துடலாம் இந்த வெண்டைக்காயை வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை நம்ம அதுல சேர்த்துடலாம் ஸோ வெண்டைக்காய் இதுல வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு குயிக் ஒரு ஃபியூ மினிட்ஸ் 5 நிமிஷத்துக்குள்ள போதும் நான் நம்மளோட இன்னைக்கு மெனு ரெடி ஆயிடுச்சு வெண்டி மசாலா நல்லா வந்திருக்குது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் போட்டோம் சோ வந்து இத ஃபேமிலி ஒரு 3 பேருக்குன்னா இந்த குவாண்டிட்டி சரியா இருக்கும் நீங்க 4-5 பேருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இது வந்து ரொம்ப கொஞ்சம் காரமா செஞ்சிருக்கோம் கொஞ்சம் காரம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு ரொம்ப காரம் தேவையில்லை அதே மாதிரி வந்து கரம் மசாலாவோ இஞ்சி பூண்டு வந்து இதுல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துதான் செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம டீப் ஃப்ரை பண்ணல அதே மாதிரி வெண்டைக்காயும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்ல வேணும்னா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து பேக் பண்ணிக்கலாம் பேக் நான் இன்னொரு வீடியோல வந்து நாங்க வந்து அதை பேக் பண்ணி எப்படி ஆட் பண்றோம்ன்றத காமிக்கிறோம் சோ வந்து எங்களோட ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி எங்களோட சாரி சேலஞ்சே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்